நடிகர் சிம்புவுக்கு இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியான வெந்து தெரிந்தது காடும் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட வெற்றிக்கு அடுத்து அடுத்த ரிலீஸாக இருக்கும் திரைப்படம் தான் பத்து தலை. இந்த படம் பார்த்தீங்கன்னா வரும் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. இதற்கிடையில் தற்போது பார்த்தீங்கன்னா சிம்புவோட அடுத்த படத்திற்கு படத்திற்கான அப்டேட் வந்து வெளியாகிருக்கு. ஏற்கனவே சிம்புவோட வெந்து தெரிந்தது காடு திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவோட சிறப்பு விருந்தினரா உலகநாயகன் கமல்ஹாசன் வந்திருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா சிம்புவை வச்சு ரொம்பவே பாராட்டி பேசியிருந்தார். இதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவருடைய ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் சிம்புவோட 48வது படத்தை தயாரிக்க இருக்காராம். நேற்று ட்விட்டரில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தங்களுடைய அடுத்த படத்தோட அறிவிப்பை மாலை 6:30 வெளியிடுவதாக சொன்னாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டும் வெளிவந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவோட அதிகாரபூர்வமாக இணைய இருக்கிறதா தகவல் வந்து வெளியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவர் தான் இயக்குவார்ன்றது ஆரம்பத்தில் தகவல் வெளியாக இருந்தாலும், பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சிம்புவோட கனவு நனவானது தன்னுடைய அடுத்த படத்தோட அப்டேட்டை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டு இருந்தாங்க. மேலும் உலகநாயகன் கமல்ஹாசன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சினிமா தலைமுறைகளை இணைக்கிறது, இடைவெளிகளை குறைக்கிறது, இளமைக்கும் திறமைகள் வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டு சிம்புவோட இணைய இருப்பதை உறுதிப்படுத்தியிருந்தார். கமல்ஹாசன் சிம்பு எனும் வெற்றி கூட்டணியில் படத்தை இயக்கப் போவது யாருன்னு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்தாலும், நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தை இயக்கிய தேசிங்கு பெரியசாமி தான் இயக்க போகிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உறுதியாயிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா STR 48 படத்தை அவர் தான் இயக்குறாரு. அதோடய அஃபிஷியல் அப்டேட்டுக்கான அந்த ஃபோட்டோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோமோ வீடியோ மாதிரி சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கதையை ஏற்கனவே சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லியிருந்த கதையா இல்லை புது கதையா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இவங்களோட கூட்டணியில் இப்போ வரப்போகிற படம் எப்படி இருக்குன்றத நீங்கள் அவரோட வெயிட் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.